வணக்கத்துடன் பெப்பர் அண்ட் சால் தமிழ் சொந்தங்களே, நான் உங்கள் இன்பா. இலங்கைக்குள் சீனா தன்னுடைய அதிரடி ஆட்டத்தை இந்தியா எடுத்துக்கொண்ட நகர்வுகளை பின்பற்றி எடுக்க தொடங்கி இருக்கிறதா? இதுதான் இப்பொழுது உள்ள பிரதான கேள்வியாக இருக்கிறது. இலங்கை ஒரு காலகட்டத்தில் சீனாவோடு மிக நெருக்கமான ஒரு பயணத்தை வரையறுத்து கொண்டது. இந்த பயணம் இந்தியாவிற்கு ஒரு பெரிய அச்சுறுத்தலை கொடுக்கும் என்று பலர் எடுத்து வைத்து கொண்டு இருந்தார்கள். ஆனால் இந்தியா அமைதி காத்து கொண்டு இருந்தது. அதிரடியாக இந்தியாவின் இராஜாங்க செயலாளர் இலங்கைக்குள் விஜயம் செய்த பின்பு காட்சிகள் மாறத் தொடங்கின. அதன் பின்பு இந்தியாவின் வெளியுறவுத்துறை அமைச்சர் இலங்கைக்குள் விஜயம் செய்தார். இந்தியாவின் இராணுவ தளபதி இலங்கைக்குள் விஜயம் செய்தார். அடுக்கடுக்காக இலங்கைக்குள் மாற்றங்கள் ஆரம்பித்தன. இலங்கை சீனாவை சற்று தள்ளி வைத்து விட்டு இந்தியாவோடு நெருக்கம் காட்ட ஆரம்பித்தது. தற்பொழுது வடக்கு கிழக்கு பகுதியில் சீனாவின் தூதர் விஜயம் செய்துவிட்டு வந்த பின்பு இந்த விஜயத்திற்கு பின்னால் என்ன விதமான நகர்வுகள் இருக்கிறது என்பதை குறித்து இந்தியா அவதானிக்க தொடங்கியது. அப்படி அவதானிக்க தொடங்கிய பின்பு இந்தியா அதை குறித்து ஆலோசனைகள் செய்யப்பட்டன. அப்பொழுது சீனா எடுக்கக்கூடிய நகர்வு எதை மையப்படுத்தி இருக்கும் என்கின்ற கருத்துகள் பேசப்பட்டன. அப்படி பேசப்பட்ட கருத்துகளில் வடக்கு கிழக்கு பகுதியை ஹாங்காங் போல உருவாக்கம் செய்து அங்கு இருக்கக்கூடிய தமிழர்களை தன் பக்கம் திருப்பி ஒட்டுமொத்த வடக்கு கிழக்கு பகுதியை தன் கையில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சீனா திட்டமிடுகிறது என்கின்ற கருத்து எடுத்து வைக்கப்பட்டு இந்தியாவின் உயர் அதிகாரிகள் அதை குறித்து கலந்து ஆலோசித்தார்கள். ஆனால் அதன் பின்பு என்ன நகர்வுகள் இருக்கும் என்பதை குறித்தும் இந்தியா உணரத் தொடங்கியது. இந்த வேளையில் தமிழ், அதாவது ஈழத்தமிழ் கட்சிகள், பெரும்பாலான கட்சிகள் தங்களுடைய நிலைப்பாட்டை இப்பொழுது சொல்ல ஆரம்பித்திருக்கின்றார்கள். அதுவும் குறிப்பாக இலங்கை ஆட்சியில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய விமல் வீரசன்சா என்கின்றவர் ஒரு கருத்தை வைத்திருக்கின்றார். அவர் தற்பொழுது 13வது சட்ட திருத்தத்தை குறித்து பரவலாக தமிழ் கட்சிகளும் அதனை சார்ந்தவர்களும் பேச தொடங்கி இருக்கிறார்கள். 13வது சட்ட திருத்தத்தை நிறைவேற்ற வேண்டியதும் அல்லது அந்த சட்ட திருத்தத்தை கொண்டு செல்ல வேண்டியதும் இம்மண்ணை சார்ந்த பிரச்சனை அல்லது ஆட்சியாளர்கள் முடிவெடுக்க வேண்டிய விடயம். அதை பிற நாட்டவர்கள் எங்கள் மீது திணிக்க முடியாது. ஆனால் தற்பொழுது தமிழ் கட்சிகள் இப்பொழுது இந்த விடயத்தை ஒரு அழுத்தமாக பேச தொடங்கி இருக்கிறார்கள். இதன் பின்னணியில் சர்வதேச நாடுகளின் அழுத்தங்கள் இருப்பதாகத்தான் இலங்கை உணர்கிறது. எனவே இலங்கை இந்த விடயத்தை மிகவும் ஒரு உற்று நோக்கக்கூடிய விடயமாக பார்த்து கொண்டு இருக்கிறது என்ற தகவலை அவர் எடுத்து வைத்தார். அப்படி என்றால் வடக்கு கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய பெரும்பாலான தமிழ் கட்சிகள், ஈழம் சார்ந்த பகுதியில் உள்ள நாங்கள் சீனாவிற்கு ஆதரவான நிலைப்பாட்டை எடுக்க மாட்டோம் என்பதை பிரகடனப்படுத்தி இருக்கிறார்கள் என்பதுதான் அர்த்தம். ஏறக்குறைய இன்று எம்ஏ சுமந்திரன் அவர்கள் ஒரு செவிவெளி காணொலியில் அவர் கருத்துக்களை பதிவிடுகின்ற பொழுது இதே கருத்தை மையப்படுத்தி தான் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். அவர் குறிப்பிட்டிருக்கின்ற கருத்து என்னவென்றால், இந்தியா ஈழத்தமிழர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து அவர்களுக்கான உரிமைகளை பெற்றுக் கொடுக்குமேயானால் இலங்கையில் எவரும், அதாவது சீனாவில் இருந்து எவரும் எங்களுடைய பகுதியில் கால் வைப்பதற்கு அனுமதிக்க மாட்டோம் என்று அவர் கருத்தை குறிப்பிட்டிருக்கின்றார். அப்படி என்றால் அவர்களுடைய எதிர்பார்ப்பு எங்களுக்கான, அதாவது ஈழத்திற்கான விடிவுகளை இந்தியா எழுதுகின்ற பட்சத்தில் யாரும் அந்த வடக்கு கிழக்கு பகுதிக்குள் வர முடியாத அளவிற்கு நாங்கள் இருப்போம் என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். இதே சூழலில் ஐயா சி வி விக்னேஸ்வரன் அவர்கள் ஒரு கருத்தை குறிப்பிட்டிருக்கின்றார். அவர், நாங்கள் இப்பொழுது 13வது சட்ட திருத்தத்தை கேட்கிறோம் என்று நீங்கள் எல்லாம் நினைத்து கொண்டிருக்கிறீர்கள், ஆனால் நாங்கள் 13வது சட்ட திருத்தத்தை கேட்பதின் வாயிலாக ஈழத்தமிழர்களுக்கான நகர்வுகளை நோக்கி அடுத்த நகர்வுக்கான கட்டங்களை வடிவமைப்பதற்காகத்தான் நாங்கள் முயற்சி எடுத்து கொண்டிருக்கிறோம் என்று அவர் குறிப்பிடுகிறார். எனவே 13வது சட்ட திருத்தத்தை ஒரு பிள்ளையார் சூழியாகத்தான் அவர்கள் பார்க்கிறார்கள் என்பது இதன் மூலம் நமக்கு தெரிகிறது. இந்த நேரத்தில் தான் தமிழர்களை
இந்தியாவிடமிருந்து அல்லது தமிழ் கட்சிகளை இந்தியாவிற்கு ஆதரவான நிலைப்பாட்டிலிருந்து திருப்பி எடுத்துவிட முடியாது என்பதை சீனா புரிந்ததின் காரணமாக இப்பொழுது சீனா அடுத்தடுத்து தமிழர் பகுதிகளுக்குள் தன்னுடைய காய் நகர்த்தலை ஆரம்பிக்க தொடங்கி இருக்கிறது. இதன் ஒரு வெளிப்பாடாக இப்பொழுது இலங்கைக்குள் சீனாவின் வெளியுறவுத்துறை அமைச்சர் 8-9 ஜனவரி மாதம் 8-9 தேதி வருகை தர இருப்பதாக செய்திகள் வருகின்றன. இது எந்த விதத்தில் செயல்படும் என்பது தெரியாவிட்டாலும் தமிழ் சார்ந்த பகுதிகளில் சீனாவிற்கான ஆதிக்கங்களை எப்படி விரிவுபடுத்தலாம் என்கின்ற களங்களை குறித்து பேசப்படும் என்கின்ற தகவல்கள் எடுத்து வைக்கப்படுகின்றன. பெரும்பாலானவர்கள் இதே கருத்துக்களை முன்வைத்து பல தகவல்களை சொல்லிக் கொண்டு இருக்கின்றார்கள். அதுபோல இலங்கையும் தங்களை விட்டு சென்றுவிடக் கூடாது என்பதற்காக இலங்கையும் தங்கள் கைவசம் வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற முனைப்புடன் சீனாவின் வெளியுறவுத்துறை அமைச்சர் இந்த பயணத்தை மேற்கொள்ளலாம் என்கின்ற கருத்துக்களும் எடுத்து வைக்கப்படுகிறது. அவர் இலங்கையில் விஜயத்தை மேற்கொண்ட பின்பு அவர் மாலத்தீவிற்கு செல்கிறார். எனவே ஒட்டுமொத்தமாக இந்தியா சார்புடைய பகுதிகளில் எல்லாம் தங்களுடைய ஆதிக்கத்தை உறுதிப்படுத்துவதற்கான களத்தை நோக்கி அவர்களுடைய பயணங்கள் இருக்கிறது என்பதைத்தான் நாம் இப்பொழுது உணர முடிகிறது. இந்த நேரத்தில்தான் இலங்கையில் வேறு சில மாற்றங்களை உருவாக்கினால் மட்டும்தான் ஈழத்தமிழர்களை தங்கள் வசம் வைத்துக் கொள்ள முடியும் என்கின்ற கருத்து இந்தியாவிடம் இப்பொழுது பலர் எடுத்து வைக்க தொடங்கி இருக்கின்றார்கள். நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் தமிழ் ஊடகங்கள் பல ஊடகங்களில் விவாத மேடைகளில் இப்பொழுது இந்த கருத்துக்கள் தான் பேசப்பட்டு கொண்டு இருக்கின்றன. தமிழ் பேசுகின்ற பல அரசியல் பத்திரிகைகள் அல்லது அரசியலை ஆய்வு செய்து கருத்துக்களை வெளியிடுகின்ற பத்திரிகைகள் தொடர்ச்சியாக இப்பொழுது ஈழத்தமிழர்களுக்கு இந்தியா செய்ய வேண்டிய விடயங்கள் என்ன என்ன என்பதை குறித்து பட்டியலிட தொடங்கி இருக்கிறார்கள். அதுபோல ஆட்சியில் இன்று தமிழகத்தில் ஆட்சியில் இருக்கக்கூடியவர்களுக்கு அனுசரணையாக இருக்கக்கூடிய ஈழ ஆதரவு தலைவர்கள் ஈழ விடயத்தில் இப்பொழுது நமக்கு சரியான சூழல் அமைந்திருக்கிறது. எனவே ஈழத்தமிழர்களுக்கான நகர்வுகளை இந்தியா கையில் எடுத்து செயல்படுத்த வேண்டிய காலம் இது. இந்த காலத்தையும் நாம் தவறவிட்டு விட்டால் ஈழத்தமிழர்களும் ஈழம் சார்ந்த பகுதிகளும் சீனாவை நோக்கி நகர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அப்படி நகர்கின்ற பட்சத்தில் இந்தியா பாதிப்பு அடையுமோ என்பதோ தெரியாது. ஆனால் தமிழர்கள் பகுதி பெரும் பாதிப்பை அடையும் என்று எடுத்து வைக்கப்படுகிறது. எனவே தமிழக சட்டசபையிலும் இதை குறித்த அழுத்தங்கள் பதிவாகும் என்று சொல்லப்படுகிறது. ஏறக்குறைய இதை குறித்த தகவல்கள் மத்திய அரசுக்கு தமிழக அரசு சார்பில் அனுப்பப்பட்டு கொண்டு இருக்கின்றன என்கின்ற செய்திகளும் வந்து கொண்டு இருக்கின்றன. எனவே இப்போது உள்ள சூழலில் இலங்கைக்குள் பலர் குறிப்பிடுவது போல யாருடைய கரம் அங்கு ஆதிக்கம் செலுத்த வேண்டும் என்பதை மையப்படுத்தி பல போட்டிகள் அங்கு தலைவிரித்து ஆடத் தொடங்கிவிட்டன. இந்த போட்டிகளின் முடிவுகள் எதை நோக்கி நகர்கிறது என்பது ஒருபுறம் இருந்தால் கூட அது கண்டிப்பாக ஈழச் சொந்தங்களுக்கான ஒரு நகர்வை தேடி வருவதற்கான களத்தை புவிசார் அரசியல் உருவாக்கும் என்பதுதான் இப்பொழுது பெரும்பாலானோர்கள் சொல்லுகின்ற கருத்துக்களாகவே இருக்கிறது. அதை நோக்கித்தான் நம்மளுடைய பயணமும். நன்றியுடன் இன்பா.